சொல்றோம். நல்ல சுகமா இருக்கு, அம்மா காஃபி போட்டு கொடுக்க அப்பா எழுப்பி விட எவ்வளவு சுகமாக இருக்கு, எவ்வளவு சௌக்கியமாக இருக்கு. 6 மணிக்கு ஒரு அலாம் வைக்கிறத பத்தி அவர் சொன்னார் இல்ல, 6 மணி அலாம் அடிச்சு நான் எழுந்திருக்கணுங்கிறதுக்காக இல்ல, 6 மணி வரைக்கும் நான் படிச்சுட்டே இருக்கணும். எங்க அம்மா வந்து ஆஃப் பண்ற அலாம ராத்திரி முழுவதும் படிச்சு அடுத்த நாள் காலையிலயும் 6 மணி வரைக்கும் படிச்சு அதை அடிக்கும் போது நான் ஒரு நாளாவது அதை அடிச்சு ஆஃப் பண்ண முடியுமான்னு பாக்கணும். என்னை எழுப்புறதுக்காக நான் அலாம் வைக்கவே இல்லை, நான் எழுந்திருக்கும் போது அந்த அலாம் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார் இல்ல. உங்களுக்காக சின்னது, இன்னைக்கு வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில 4 மணிக்கு நான் அலாம் வைங்க. கேட்டுட்டீங்களே இன்னைக்கு கேட்டோன்னு, ஆஹா மேடம் சொன்னாங்க இன்னைக்கு நான் புது ஆளா மாறியே ஆவேன், இன்னைக்கு போய் நாளை காலையில 4 மணிக்கு எழுதிக்க போறேன் அலாம் வைக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு ராத்திரி முடிவெடுக்கிற நீங்க எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை. நாளைக்கு காலையில 4 மணிக்கு அந்த அலாம ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி படுத்து தூங்குறதும் நீங்களே தான். என்ன தெரியுமா, அவர் உங்க சப்கான்சியஸுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாரு இல்லையா, அந்த சப்கான்சியஸ்க்கு கொண்டு போல. அம்மா 4 மணிக்கு அலாம் வச்சிருக்கேன் என்னை எழுப்பி விட்டுடுங்க, அப்பா 4 மணிக்கு அலாம் வச்சிருக்கேன் என்னை எழுப்பி விட்டுருங்க, ஆண்டி அத்தை அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணா எடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா எல்லாருக்கிட்டையும் 4 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன் எடுத்து விடுங்க எழுப்பி விடுங்க எழுப்பி விடுங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்க, வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீங்க எழுந்திருக்க போறது இல்ல. யாருக்கிட்டையும் சொல்லல, 4 மணிக்கு அலாரம் வச்சு 3:59 நீங்க எழுந்திரிச்சிட்டீங்கன்னு வைங்க, இனி உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு உலகத்தாலையும் முடியாதுன்னு புரிஞ்சுக்கும். பிகாஸ் இன்னும் 10 பேர் வரலாம், அப்படிங்கிறது நீங்களா ஆசைப்பட்டு அதை திறந்தா மட்டும்தான் உண்டு. அப்பா அம்மாக்கு இன்னொன்னு, குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு மேல வருவாங்க, ரொம்ப கஷ்டம்தான், தடிக்க விழும், எழுந்திருக்கும், சிராய்க்கும், சில சமயம் பிராக்சர் கூட ஆகும். ஆனாலும் ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும், இவங்க ரெண்டு பேரும், அவங்களுக்கு திருமணம் ஆயாச்சு, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு, அண்ணாவும் தங்கையும் ரெண்டு பேரும் பெரிய கூட்டு குடும்பம். அண்ணாவுடைய பையனும் தங்கையுடைய பையனும் வெளியில விளையாடிட்டு இருக்காங்க, மரத்துல ஏறி ஊஞ்சல் ஆடிட்டு மேல 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 கிளை மேல ஏறிட்டே இருக்காங்க. திடீர்னு காத்து சுழண்டு அடிக்குது, ஐயோ குழந்தைங்க வெளியில விளையாடுறாங்களே, காத்து இப்படி சுழண்டு அடிக்குது, விழுந்துட போறாங்களே அப்படின்னு பயந்து அண்ணா, அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கும், தங்கை அவங்களுக்கு ஒரு 38 வயசு இருக்கும், ரெண்டு பேரும் ஓடி வராங்க. அண்ணாவுடைய பையன் ஒரு 10 வயசு, தங்கையுடைய பையன் அவனுக்கும் அதே 10 வயசு தான் ஆகுது, ரெண்டு பேரும் மேல இருக்காங்க. அண்ணாவுடைய பையன் மேல் கிளையில போய் நிற்கிறான், தங்கையுடைய பையன் அடுத்த கிளையில நிற்கிறான். ரெண்டு பேரும் இருக்கும்போது காற்று சுழண்டு அடிக்குது, அண்ணா இங்க இருந்து கத்துறாரு, இறுக்கி பிடிச்சுக்கோடா, கிளை இறுக்கி பிடிமா அப்படின்னு சொல்றாரு. தங்கை இருக்காங்கல்ல இங்கேன்னு சொல்றாங்க, விழுந்துடாத ஜாகிரத அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள குழந்தை மேல இருந்து கீழே விழுந்துட்டான், தங்கையுடைய குழந்தை கீழே விழுந்துட்டான். நல்ல காலம் கீழே இலையும் மணலும் இருந்ததுனால தப்பிச்சிட்டான். பெரியவன் இறங்கி வந்துட்டா, ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான், ஒரே மாதிரி தான் காத்தடிச்சது. மரத்துக்கிட்ட ரெண்டு பேரும் தான் போய் நிக்கிறாங்க, அண்ணனும் சொல்றாரு தங்கையும் சொல்றாங்க. அண்ணன் சொன்னது இறுக்கி பிடிச்சுக்க கிளைய அப்படின்னு சொன்னாரு, தங்க சொன்னது விழுந்துடாத பத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. தங்கையோட குழந்தை கீழே விழுந்துட்டான். இப்ப தங்க அண்ணா கிட்ட கேக்குறாரு, என்ன அண்ணா நீங்க சொன்னீங்க, என்ன நான் சொன்னேன், ரெண்டு குழந்தைங்களும் மேலதான் இருந்தாங்க, காத்து ரெண்டு பேரையும் தான் சுழட்டி அடிச்சது, ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருந்த கிளையும் தான் ஆடிட்டே இருந்தது, அது எப்படி உங்க குழந்தை மட்டும் விழல என்னோடது விழுந்தான், ரெண்டு பேரும் ஒரே அளவு திறமையானவங்க தானே, எப்படி இப்படி நடந்தது அப்படிங்கும் போது அண்ணா சொன்னாரு, குழந்தைகளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் ப்ளீஸ் யூஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நேர்மறையான வார்த்தைகள் மட்டும். நான் என்ன சொன்னேன், இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன, கீழே விழுந்துடாதே அப்படின்னு சொன்ன. கீழே விழுந்துடாதே அப்படின்னா ஓஹோ விழுந்துருவோமோ அப்படிங்கிற அச்சம் முதல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கை நழுவோம். இறுக்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது கீழே விழணுங்கிற வார்த்தையே வரல. அப்போ அண்ணா சொன்னதுதான், எப்பொழுதுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் பிரிங் பாசிட்டிவ் இம்பாக்ட், நெகட்டிவ் வேர்ட்ஸ் லீட் டு நெகட்டிவிட்டி. இப்போ குழந்தைங்க கிட்ட நீங்க பேசும்பொழுது இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இவ்வளவு படிக்கிறியா, உன்னால இதுவே முடியுமே, அடுத்தது பண்ணிடுவடா, என்ன பண்ண போறது இல்ல, நீ சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு அவங்கள தொந்தரவு பண்றதை விட்டுட்டு ஒவ்வொரு படியா மேல போனாலும் பெரிய விஷயம் தான், கவலையப்படாது, எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்கோம். நம்ம குடும்பத்துல ஒரு டாக்டர் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும், எத்தனை கனவு கண்டிருக்கும், ஒண்ணும் இல்லை இப்பவே படிக்க தொடங்கியாச்சு இல்ல, தாராளமா முன்னால போயிடலாம், முயற்சி பண்ண போறோம். ரொம்ப அழகா திரு அஜய் மறுபடியும் ஒண்ணு சொன்னார், ஹவ் இஸ் அ டேலண்ட் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு, ஹவ் இஸ் அ கேம் டிஃபரெண்ட் ஃப்ரம் அ ஸ்போர்ட்ஸ். Can't take the heat, don't light the fuse.
அடுத்தவர்கள் என் வேகத்தை தீர்மானிக்க போகிறார்கள் இட்ஸ் பிகம்ஸ் அ ஸ்போர்ட் ஆனா சம்டைம்ஸ் எ கேம் ஆல்சோ பிகம்ஸ் அ ஸ்போர்ட் என்ன ஆகும் தெரியுமா மை ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வில் பிகம் அ புஷிங் ஃபோர்ஸ் ஃபார் மை பிரசன்ட் ரெக்கார்ட் நான் சொல்றது புரியுதா இதற்கு முன்னால் நான் வாங்கிய மதிப்பெண் நான் இனிமேல் வாங்கக்கூடிய மதிப்பெண்ணை பத்தி முடிவு பண்ண போது அப்படின்னு சொன்னா ஐ பிகம் மை ஓன் ரைவல் அந்த சூழலுக்கு வரும்போது நீங்க ஜாகிரதையா இருங்க உங்களுடைய இதற்கு முன்னால் வாங்கிய மதிப்பெண் பக்கத்தை விட அத்தை பையன் மாமா பையன் யாருமே வரல உங்க கூட எந்த பிரச்சனைக்குமே வரல பெரியமா பொண்ணு இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா என் கலியுகிட்ட பொண்ணு இந்த மார்க் வாங்கியிருக்கா இது நீங்களே உங்களுடைய மதிப்பெண்கள் வரும்பொழுது இதற்கு முன்னால் நீங்க வாங்கின மதிப்பெண்ணை விட இன்னொன்னு நீங்க முன்னால போகணும் அப்படின்னா யூ பிகம் யுவர் பர்சனல் சேலஞ்ச் அப்போ உங்களுக்கு புரியும் சக்சஸ் இஸ் நாட் அ ஸ்டாக்னன்ட் ஸ்டேட் வெற்றி என்பது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலை அல்ல சக்சஸ் இஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் உருண்டு கொண்டே இருக்கக்கூடியது தொட்டாச்சு அப்படின்னு போய் பக்கத்துல நிற்கும் போது அது இன்னும் மேல போயிடும் தொட்டாச்சுன்னு போய் பக்கத்துல நிற்கும் போது அது இன்னும் மேல போயிடும் ரைட் இப்ப குழந்தைக்காக ஒரு கதை அதோட நான் முடிக்கிறேன் ஊருக்கு வெளியில ஒரே ஆசிரமம் அங்க ஒரு ஆசிரியர் இருக்காரு அவர் குழந்தைங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் எடுப்பாரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா இதே ஜேஇஇ இதே நீட் இந்த மாதிரி ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கேள்வித்தாள் அல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைங்க இது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் எண்ணி 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 பார்த்தா ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்கு மேல அவர் யாருக்குமே பாடம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை இந்த குழந்தைங்க ரெண்டு பசங்க ஒரு பத்து வயசு இருக்கும் ரெண்டு பேரும் அவரை பார்க்க போறாங்க ஊருக்குள்ள அவரை பத்தி ரொம்ப பெருமை இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் படிப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்ல தெரியாது இந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்க போய் நின்ன உடனே அவர் கேக்குறாரு எதுக்கு வந்தீங்க இல்ல நீங்க நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்துல நாங்க சேரணும் அதுக்காக வந்தோம் அப்படியா சரி ஒரு விஷயம் அப்படின்னு ஒருத்தன் கையை பிரிச்சு இவனை கொடுத்தாரு கையை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு குழந்தை கையை பிரிச்சு வேற என்னமோ ஒன்னு கொடுத்தாரு அது இங்க அந்த கையை க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ரெண்டு கையையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாரு நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதை கொண்டு போங்க அதை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் கம் பேக் எங்கிட்ட திரும்பி வாங்க வந்து என்ன நடந்ததுன்னு எங்கிட்ட சொல்லுங்க அவ்வளவு வேற ஒண்ணு இல்லை கிளம்புங்க இல்ல என்ன பண்ணும் ஒண்ணு இல்லை இது நான் கையில கொடுத்ததே என்ன பண்ணணுமோ பண்ணுங்க திரும்பி வாங்க எடுத்துட்டு ரெண்டு குழந்தைங்களும் போறாங்க அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்தவொடனே உள்ளங்க எப்படி பிரிச்சு பாக்குறாங்க பார்த்தா நாலு விதை இருக்கு ஜஸ்ட் ஃபோர் சீட்ஸ் பாக்குறதுக்கு நாலு விதை மாதிரி இருக்கு அதுல ஒண்ணு பாதி உடஞ்சிருக்கு இன்னொரு விதை ஓட்ட ஓட்ட ஓட்டையா செல்லரிச்சு போயிருக்கு பூச்சி கடிச்சிருக்கு இன்னொரு விதையில சத்தே இல்ல அப்படி சப்பையா ஒட்டிட்டு இருக்கு இந்த மூணை பார்த்தா கொஞ்சம் தேவலன்னு சொல்ற மாதிரி நாலாவதா ஒண்ணு விதை மாதிரி இருக்கு அதுவும் இந்த மூணோட ஒப்பிட்டு பார்த்தேன் இன்னொரு குழந்தையும் கையை விரிச்சு பாக்குறான் அவன் கையிலயும் ஒண்ணு பாதியா இருக்கு இன்னொன்னு குத்து குத்தா ஓட்ட விழுந்து செல்லரிச்சு போனதா இருக்கு இன்னொரு விதை சப்பையா இருக்கு இன்னொன்னு பார்த்தா இந்த மூணோட ஒப்பிட்டு பார்த்தா ஏதோ போட்டா முளைக்கிற மாதிரி இருக்கு இப்ப என்ன பண்ணணும் இந்த குழந்தைங்க கையில இருக்கக்கூடிய நாளையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய் அது நடணும் வேற வழி கிடையாது போகும்போது ரெண்டு பேரும் போயாச்சு போயிட்டு ஆறு மாசம் கழிச்சு திரும்பி வராங்க திரும்பி வரும்போது ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய கூடை கொள்ளாம அவ்வளவு பூ இருக்கு அந்த கூடையில அவ்வளவு இங்க வச்சிருக்கிற பூக்களை மாதிரி அப்படியே ஆகாயத்துல இருக்கக்கூடிய நிலவே பூவா இறங்கி வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அவன் கூடை பின்னாலேயே தேனீக்கள் எல்லாம் வருது அவன் வரா அப்படிங்கிற செய்தி சொல்ற மாதிரி ஆசிரமம் வரைக்கும் அந்த பூக்களுடைய வாசனை இருக்கு அவ்வளவு சந்தோஷமா குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த கூடை போக கையில கொஞ்சம் பூவை வேற தூக்கிட்டு வரான் இன்னொரு குழந்தை கையிலயும் கூடை இருக்கு அதுல வாடி போய் சுருண்டு அங்க போய் சேர்றது கூட உதுந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நாலே நாலு பூ மாதிரி ஏதோ நாலு இருக்கு ஆசிரியர்கிட்ட வந்து நிக்கிறாங்க அவர் வெளியில வராரு வந்த உடனே கேக்குறாரு யாருப்பா நீங்க ஆறு மாசம் முன்னாலே எங்க கிட்ட எதையோ கொடுத்தீங்க ஆறு மாசம் கழிச்சு அதை கொண்டு வந்து சொன்னீங்க நாங்க வந்திருக்கோம் இப்ப முதல்ல பாக்குறாரு பார்த்தா ஒரு குழந்தை கையில கூட நிறைய பூ இருக்கு அது போகும் கையில பூ இருக்கு பூனைய வாசனை தேனீக்கள் எல்லாம் ஆசிரமத்துக்குள்ளேயே வந்தாச்சு ஒரே ரீங்கார சத்தம் கேக்கு இன்னொரு குழந்தை கையில இருக்கிறத பார்த்தா உதிர்ந்து இப்ப வாடி வறண்டு போனது அவர்கிட்ட காமிச்சு முடிச்ச உடனே எல்லாம் உதிர்ந்துரு மாதிரி இருக்கு அப்ப முதல்ல இந்த ரெண்டாவது பையன் கிட்ட கேக்குறாரு நீ என்ன பண்ணுன எங்கிட்ட விதையா கொடுத்தீங்க நீங்க ஏதோ நாலு கொடுத்தீங்க அதுல ஒண்ணு பாதி உடஞ்சது இன்னொன்னு வெறும் அப்படியே பூச்சி அரிச்சது இன்னொன்னு சப்பையா போயிருந்துச்சு நாலாவது ஏதோ விதை மாதிரி சரி அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன் எங்க வீட்டை சுத்தி எங்கேயாவது நடலாம் அப்படின்னா வெறும் கல்லும் மண்ணும் குப்பையும் முள்ளுமாக இருக்கு கையால அதை எடுத்து கையெல்லாம் அப்படி கிழிஞ்சு போயிடுச்சு அப்பா கிட்ட போய் கேட்டேன் அப்பா இந்த நாலு விதையும் நான் நடனும்ப்பா இது வேதம்
வழியே இல்லை, ஆனா அவரு நட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு, வேற வழி இல்லப்பா நடனம்மா. அப்பா சொன்னாரு சரி போய் கோடாலி கடப்பாறை எல்லாம் இருக்கு வீட்டுல போய் எடுத்துக்கோ அப்படின்னாரு. போய் கோடாலி எடுத்துட்டு வந்து பார்த்தா மண்ணுல கொத்துன அடுத்த நிமிஷம் கோடாலி கையை தனியா வந்துச்சு, கோடாலி அங்கேயே மாட்டிச்சு. அதுக்கப்புறம் அதை சரியா மாட்டுறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் ஆச்சு, அதுவும் எனக்கு தெரியல. சரி ஒரு வழியா இதை மண்ணுக்குள்ள போட்டு ஒரு விதமா மூடி தண்ணி ஊத்தணும் அப்படின்னு போனா அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எனக்கு பானையில தண்ணி வேணுமா, இந்த செடி கூத்துற இது வளரணும், அப்புறம் தான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அட்மிட் பண்ணுவாரம்மா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சரி அம்மா சொல்லுங்க, அங்க குடம் இருக்கு, ஊருக்கு வெளியில நதி ஓடிட்டு இருக்கு, போ தண்ணி அது கொண்டு வந்து ஊத்து. போய் பார்த்தா அந்த மண் பானையில 1000 ஓட்டை, இந்த ஓட்டையை வச்சு நான் போய் எங்க தண்ணி எடுக்கிறது, அதை அடைக்கிறதுக்கு எப்படின்னு பாக்குறதுக்குள்ள அதுக்கு ஒரு 10 நாள் போயிடுச்சு. அப்புறம் போனேன், போய் அங்க பார்த்தா ஊருக்கு வெளியில ஒரு சுண்டு விரல் மாதிரி, ஒரு காலத்துல அது நதியா இருந்துச்சா இப்ப என்னமோ கோடு போட்ட மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதுல இருந்த தண்ணி இந்த ஓட்டப்பானல் எடுத்துட்டு வரதுக்குள்ள எல்லாம் ஒழுகி போச்சு. அப்படி கொண்டு வந்து ஊத்தி 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 இதை வளர்க்கலாம்னா 3 மாசமா மூச்சு பேச்சுலாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கு மண்ணுக்குள்ள இது. அப்புறம் மெதுவா ஒன்னே ஒண்ணு மெதுவா முளைச்சு வரட்டுமா வெளியிலன்னு கேட்டுட்டு வந்தது. அது அவ்வளவு பெரிய நோஞ்சாம், வரும்போதே அதுக்கு சக்தி கிடையாது பலமும் கிடையாது, வளைஞ்சு நெளிஞ்சு வரதுக்குள்ள ஊர்ல இருக்கிற பூச்சி எல்லாம் வந்துருச்சு, இல்லாத வியாதி வந்தாச்சு. எப்படியோ ஒரு 6 மாசம் அதை நிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. காத்தடிச்சு விழுந்துட்டு வேங்குது, மழை பெய்தா போயிடு வேங்குது, வெயில் அடிச்சா கருகிட்டு வேங்குது. காப்பாத்தி கொண்டு வந்து ஒரு 4 பூ மாதிரி எதையோ பூக்க வச்சு கொண்டு வந்தவங்க கிட்ட கொடுக்கறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது, நுழைவுத் தேர்வு எவ்வளவு மோசமா இருக்கு, நீ படிக்க ஆரம்பிச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி அடுத்த பையன் கிட்ட கேட்டாரு, நீ என்னடா பண்ண, உங்க போட்டு பார்த்தேன் என் கையிலயும் ஒண்ணு பாத்தியும் இருந்தது, அடுத்தது ஓட்ட ஓட்டையா போட்டிருந்தது, இன்னொன்னு சப்பையிட்டு போயிருந்தது, 3வது போக 4வது ஏதோ கொஞ்சம் தேவல மாதிரி இருந்தது அவ்வளவுதான். இது எடுத்துட்டு போகும்போது எனக்கு தோணுச்சு, எங்க அம்மாவும் அப்பாவும் கூட சொன்னாங்க, 10 மாசம் இல்லையா, நான் 8ஆம் மாசமே பிறந்துட்டேனா, பிறந்ததுக்கு அப்புறம் கை கால்லாம் அசைவே இல்லாம தான் இருந்தேனா, மருத்துவர்களும் பக்கத்து வீடு அடுத்த வீடு சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சொன்னாங்களாம் இந்த பிள்ளை எல்லாம் ஒண்ணும் பிழைக்காது, இந்த பிள்ளை பிழைக்காதுன்னு சொன்னாங்களாம். ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் அதை நம்பவே இல்லையா, தினம் தினம் உடம்புக்கு எண்ணெயை தடவி என்ன பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ ஒவ்வொரு நாளும் அசையாம படுத்துட்டு என் பக்கத்துல வந்து, இல்ல நீ பொழைச்சு வந்துருவேன், நீ மேல வந்துருவடா, ஒண்ணும் இல்லப்பா நாங்க இருக்கோம்டான்னு தினம் தினம் சொல்லுவாங்களாம். ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எழுந்துச்சு உட்காரும் போது நான் திரும்பி கூட படுக்கலையாம், ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் போது நான் அம்மா அப்பா கையை பிடிச்சு கூட நடக்கலையாம், ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எப்பப்பார் வாயோயாம பேசும்போது நான் அம்மா அப்பான்னு வரத்து கூட எனக்கு வரலையாம். ஆனா பக்கத்து வீட்டுல இருக்க குழந்தைக்கு 10 வயசு ஆகும் போது நானும் எழுந்திரிச்சிட்டேன், இப்போ எங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்து 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 சொல்லி சொல்லி நாங்க இருக்கும் பயப்படாதடா, நாங்க இருக்கும் பயப்படாத, நீ வளராம யாரா வளர போறாங்கன்னு எங்க கூட நின்னு சொல்லி சொல்லி எங்க அடுத்த வீட்டு பையன் என்னெல்லாம் பண்றனோ அதை நானும் பண்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு, என் கையில இருக்கக்கூடிய இந்த விதையை என்னாலையும் முளைக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட கேட்டேன், அப்பா அம்மா இதை முளைக்க வைக்கணும் என்ன பண்ணாருன்னா, அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, யார் சொன்னாங்க, மண்ணுல எங்க நம்ம விதைய ஓன்றோம், மனசுல தானே ஊனறோம், நம்பிக்கையில தானே ஊன்றி வைக்கிறோம், பயப்படாத போய் கோடாலி எடுத்துட்டு வா. வீட்டை சுத்தி கழுவியும் முள்ளும் கையெல்லாம் காஞ்சு காஞ்சு காப்பு காய்ச்சி போன மாதிரி இருந்துச்சு. கோடாலியால மண்ணை போட்ட அடுத்த நிமிஷம் கைப்பிடி கையில வந்துச்சு, கோடாலி மண்ணில் ஏமாட்டிக்கிச்சு. அப்பா கிட்ட நிமிந்து கேட்டபோது அப்பா சொன்னாரு, கோடாலிக்கு காம்பு போடுறது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, கோடாலிக்கு எப்படி காம்பு வைக்கிறது அப்படின்னு, மண்வெட்டிக்கு எப்படி கைப்பிடி போடுறது அப்படின்னு இது அத்தனையும் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா. இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, கோடாலிக்கு எப்படி காம்பு மண்வெட்டிக்கு எப்படி கைப்பிடி போடுறது இது அத்தனையும் 2 நாளைக்குள்ள எங்க அப்பா கிட்ட உட்காந்து படிச்சு 3வது நாள் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய கோடாலிக்கும் மண்வெட்டிக்கும் நானே காம்பும் கைப்பிடியும் போட்டுட்டேன். அப்பாடா இந்த பூவை நடுறதுக்கு போக ஒண்ணு படிச்சாச்சு அப்படின்னு முடிவு பண்ணேன். அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா எனக்கு குடம் வேணுமா, தண்ணி கொண்டது ஊத்தணும் இல்லம்மா, குடம் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அம்மா சொன்னாங்க அங்க இருக்கு பாருதான், போய் பார்த்தா 10 ஓட்டை இருக்கு அதுல. அம்மா பக்கத்துல வந்து கேட்டேன், அம்மா தினமும் இந்த குடத்தை தான் எடுத்துட்டு போறீங்களா? ஆமாப்பா, தினம் தினம் அடைச்சு தண்ணி கொண்டு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் பொத்தலாயிருக்கும், ஒட்டை வச்சதெல்லாம் ஊத்து போயிருக்கும். எங்க போய் தண்ணி கொண்டு வரீங்க? ஊருக்கு வெளியில ஒரு 6 இருக்குப்பா, அங்கதான். எவ்வளவு தூரம்மா? குறைஞ்சபட்சம் ஒரு 5 மைல் நடக்கணும். இதுநாள் வரைக்கும் அம்மா தண்ணி கொண்டு வரதுக்காக அவ்வளவு தூரம் நடந்ததை நான் கண்ணால பார்த்தது கூட கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாங்க, எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டு பாதி தண்ணியை கொட்டியிருக்கேன், பாதி தண்ணியை ரொம்ப அலட்சியமா தூக்கி வாய் கொப்பிடிச்சு தூக்கி வீசி இருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அம்மாவோட போன போது பார்த்தா அங்க இருக்கக்கூடிய 6, அதுவும் சுண்டு விரல் மாதிரி தண்ணி வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது. அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஆற்றுப்படுகையில பக்கத்துல குழிய தோண்டினீங்க அப்படின்னா தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படின்னு
அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அப்ப ஆற்றுல எங்க தோண்டணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட நினைச்சேன், இந்த ஆட்டுப்படுகை கிட்ட தண்ணியே இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? படிச்சு மேல வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணி இந்த ஆற்றை காப்பாத்தல அப்படின்னா எனக்கு அப்புறம் வர குழந்தைங்களுக்கு இது கூட இல்லாம போயிருமே அப்படின்னு நினைச்சேன். ஆக இதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னால ஓட்டப்பாறையை அடைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சது, ஓரம் இவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணி கொண்டு வந்து தெரிஞ்சது, இது வந்து செடிகளுக்கு இந்த மண்ணில் இதை புதைச்சு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அப்பா கையும் அம்மா கையும் பிரிச்சு பார்த்தா ரேகையை விட இன்னும் அதிகமா நிறைய கோடுகள் ஓடிட்டு இருந்தது. என்ன எனக்காக உழைச்சு 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 ரெண்டு கையும் காப்பு காய்ச்சி தழும்பே இருந்ததை அன்னைக்கு தான் முதல் தடவையா பார்த்த போது நான் சொன்னேன், என் கையிலயும் அதே மாதிரி காயம் இருக்கு, எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், இப்போ அப்பா கை அம்மா கை மாதிரியே என் கையும் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னேன். உழைக்கிறது என்னன்னு படிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கேன்ல, தினம் தினம் எங்க அம்மா சொல்றாங்க, போய் பேசுடா போய் விதைக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் நம்பாம இருக்கலாம், ஆனா மண்ணுக்கிட்ட உதட்ட வச்சுக்கிட்டு நான் விதைக்கிட்ட பேசுவேன், வா வெளியில வா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், வெளியில வா, பயப்படாத, வெளியில வெயில் இருக்கும், மழை இருக்கும், காத்து இருக்கும், எரிமலை மின்னல் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் விதையை தின்றதுக்காக ஆடு மாடு வரும், விஷ பூச்சிகள் வரும், எல்லாம் வரும், பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. இதேதானே எங்க அம்மா அப்பா எங்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி சொல்ல சொல்ல ஒரு மூணாவது மாசம் தயக்கத்தோட பூமியில ஒரு சின்ன கீறல் வந்தது. நான் வரட்டுமா வெளியில, வந்தா என்ன காப்பாத்துவியா, பக்கத்துல இருந்து பாத்துக்குவியா அப்படின்னு ஓராயிரம் கேள்வி கேட்டுட்டு ஒரு பச்சை நேரத்துல ஏதோ ஒண்ணு வெளியில வர அம்மா கிட்ட ஓடி வந்து சொன்னேன். அப்பா கிட்ட ஓடி வந்து சொன்னப்போ அப்பா அம்மா அப்படி சொன்னாங்க, நீ நாங்க பார்க்கும்போது வாயை திறந்த முதல் முதல்ல அம்மா அப்பா அப்படின்னு சொன்னபோது எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா தான் இருந்தது. பேசவே மாட்டேயோன்னு நினைச்சோம், நிக்கவே மாட்டேயோன்னு நினைச்சோம், ஓடவே மாட்டேயோன்னு நினைச்சோம், இல்ல கொடுத்த நம்பிக்கையை சாப்பிட்டு சாப்பிட்டு உணவை சாப்பிட்டு யார் வளர்றது, நம்பிக்கையை தானே சாப்பிட்டு வளர்றோம், எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட தெரியுமா நீ, அதே மாதிரி உன் செடியும் வந்துடும். என் செடி வெளியில வரும்போது அதை கடிச்சு தின ஆடு மாடு வந்தது, அது மேல பூச்சி வந்து உட்கார வந்தது, ஒரு கவலையும் பண்ணல. என் தாய் தகப்பன் எப்படி என்னை வளர்த்தாங்களோ அதே மாதிரி தினம் தினம் பேசுவேன் என் செடி கிட்ட, வா வெளியில வா, உன்னை நம்பி எவ்வளவு பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு தெரியுமா, நீ எவ்வளவு பூக்கணும் தெரியுமான்னு. இப்போ என் செடி கொள்ளாம பூத்துருக்கு, அந்த பூவுல நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு கொண்டு வரதுக்கு இவ்வளவு பூ வச்சிருக்கேன்னா அது போக இன்னும் எத்தனையோ பூ இருக்கு, அந்த பூவெல்லாம் விதைக்கு விட்டுற போறேன். அந்த பூவெல்லாம் விதையானதுக்கு அப்புறம் ஒரு செடி இல்ல எங்க ஊர்ல. எனக்குதான் இப்ப மண்ணை எப்படி வெட்டுறதுன்னு தெரியும், தண்ணி எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியும், நிலத்தை எப்படி சரி பண்றதுன்னு தெரியும், செடி எப்படி வளர்க்கறதுன்னு தெரியும், பாதுகாப்புறது எப்படி தெரியும். எங்க ஊர் பூரா இந்த விதைகளை பூரா போட்டு அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள நீங்க இங்க இருக்கிற ஆசிரமத்துல இருந்து இங்க இருந்து வாசனை அங்க உங்களுக்கு வரும் அப்படி எனக்கு தோட்டம் போட இப்ப தெரியும். அதனால உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு 10 பூ கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இப்ப அந்த ஆசிரியர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்ப யாரு கிளியர் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்ல. இந்த ஆசிரியர் சிரிச்சுட்டே சொன்னாராம், உனக்கு சொல்லிக் கொடுக்க எங்கிட்ட எதுவுமே இல்லடா, உங்ககிட்ட படிக்கதான் எங்கிட்ட நிறைய இருக்கு, உங்ககிட்டதான் நான் படிக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். இப்ப யோசிப்பா, இந்த ரெண்டு பேர்ல இங்க கோட்டால இருந்து கிளம்பி வந்து ராஜஸ்தான்ல இருந்து டிராவல் பண்ணி நேத்திக்கு வந்து கோயம்புத்தூர்ல இறங்கி நேத்து இரவு இங்க வந்து 1.5 மணி நேரம் உங்க கூட ஒரு பிரசன்டேஷனுக்காக போட்டு ஒரு பிபிடி பிரசன்டேஷனும் பண்ணி உங்ககிட்ட நீ இந்த கவலைப்பட்டதானே, படிச்சதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? எனக்கும் மறந்துதான் போச்சு. படிக்கிறது பின்னால பயங்கரமா ப்ரிப்பரேஷன் தான். டைம் டேபிள்னு ஒன்று போடுவோம் தெரியுமா, ஒரு பெரிய பேப்பர் எடுத்து வச்சுக்குவோம், ஸ்கெட்ச் பெண்ணை வச்சு ஒரு கோடு போடுவோம், காலையில 6 to 6 இது, 6:30 to 7 இது, 7 to 7 அந்த ஸ்கெட்ச் போட்டு முடிச்சதுக்கே ஒரு நாள் போயிருமா, அது ஊரெல்லாம் சொல்லி தெரிஞ்சதுக்கு ஒரு வாரம் போயிடுமா, இன்னும் படிக்கவே தொடங்கியிருக்க மாட்டோம். உன்னுடைய பயம் தான் அவருடைய பயமாகவும் இருந்தது, உன்னுடைய பிரச்சனைகள் தான் அவருடைய பிரச்சனையாகவும் இருந்தது. ஆனா இன்னொரு விஷயம், ஒரே ஒரு மாற்றம் என்ன இருந்தது தெரியுமா, நீ போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா பழம்பிட்டே இருந்திருப்ப, எனக்கு முடியல, நல்ல முடியல, நல்ல முடியல, ஆக நான் படிக்க மாட்டேன், எத்தனை இருக்கு படிக்க, எத்தனை இருக்கு படிக்க அப்படின்னு சொல்லி இடத்த விட்டு நகராம அங்கேயே நின்றுருப்ப. சொல்லுவாங்க தெரியுமா, ஓடாத ஒரு கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டும், காட்டுமா காட்டாதா? ஓடாத கடிகாரம் ஆனாலும் 12 நிற்குதுன்னு, காலையில 1 தடவை, நடுராத்திரி 1 தடவை, ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை ஒழுங்கான நேரத்தை காட்டும் அப்படின்னா ஓடி ஓடி உழைக்க வேண்டிய நீங்க ஒழுங்கான நேரத்தை காட்டணுமா வேண்டாமா? அப்ப என்ன பண்ணலாம்? இன்னைக்கு போகும்போது முடிவு பண்றோம், இந்த 2 குழந்தைங்களை நான் யாரு, இந்த 2வது குழந்தையா, எல்லாம் ஆமா வாழ்க்கைனா சேலஞ்ச் தான், அப்படிதான் இருக்கும், அப்படி எதிர்த்து எதிர்த்து மோதிர மாதிரி தான் இருக்கும். நீங்க மீன் தொட்டியில மீன் வளர்ப்பாங்க பாத்திருக்கீங்களா, மீன் தொட்டியில மீன்கள் இருக்கும், அந்த மீனுக்கு நீஞ்ச தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா தொட்டிக்குள்ள அலையே அடிக்க போறது, பசியே வராது, ஏன்னா சாப்பாடு அப்பப்போ மேல இருந்து போட்டுடுவோம், புயலோ பெரிய சூறாவளியோ ஒன்னும் அடிக்க போறது இல்லை, அதை விட ஒரு பெரிய மீன் அந்த லபக்குன்னு முழுகி தின்னுமா என்ன, ஒண்ணுமே கிடையாது.
அந்த பூனையோட அம்மா அந்த அந்த சின்ன மீனோட அம்மாவும் அப்பாவும் எங்க பிறந்திருப்பாங்க? தொட்டிக்குள்ள. அதனுடைய அம்மா அப்பா எங்க பிறந்திருப்பாங்க? தொட்டிக்குள்ள. தொட்டிக்குள்ளேயே தொட்டிக்குள்ளேயே இருந்து பியூட்டிஃபுல் கலர் ஃபிஷ் இன் அன் அக்வேரியம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயம் நீ திமிங்கலமானு யோசிப்பார். நீ திமிங்கலானா நீ எங்க இருக்கணும்? மீன் தொட்டிக்குள்ள இருக்கணும். இஃப் யூ ஆர் அ வேல் யூ பிலாங் டு த ஓஷன் அவுட் சைட். வெளியில இருக்கக்கூடிய பெரும் மகா சமுத்திரத்துக்கு நீ சொந்தம். அப்படி போகும்போது சூறாவளி அடிக்கும், பெரிய புயல் காற்று அடிக்கும், சுனாமி அடிக்கும், எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி போகக்கூடிய சர்வ வல்லமே உங்ககிட்ட இருக்கு. நீ முடிவு பண். நான் வெறும் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய அழகான மீன் தான், பாக்குறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து ஆகா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவ்வளவுதான். வேற ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. அதே சமயம் உலகத்துடைய மிகப்பெரிய ஜீவியான திமிங்கலமாக மாறும்பொழுது எல்லா பிரச்சனையும் வரும். ஆனா எதை பத்தியும் கவலை கிடையாது. எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சக்தியும் எனக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரைட்? இன்னைக்கு பண்ற இன்னைக்கு நினைக்கலாம், மேம் நீங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கரமான மோட்டிவேஷன். இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஆளே மாறிட போறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தது சத்தியம். அடுத்த நாள் காலையில நான் 3:39 எழுந்திரிச்சு, 59 3:39 எங்க வீடே தூங்கிட்டு இருக்கு. எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன், படிக்க முயற்சி பண்ணேன் முதல் நாள். ரெண்டாவது நாள் 3:39 இல்ல 4:39. மூணாவது நாள் 5:30. நாலாவது நாள் எப்போ போல 7:30 தான் ஆயிடுச்சு. என்ன அவ நீ கேட்கலாம், நீங்க பேசும்போது பயங்கர ஸ்பிரிட் இருந்துச்சா, எனர்ஜி அவ்வளவு நல்லா வந்துதான். 4 நாள்ல மறுபடியும் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும். என்ன தெரியுமா அதுக்கு காரணம்? இந்த நிலா வருது இல்லையா, இந்த நிலா மாதிரி தான் நீங்க எல்லாருமே. போரோட் இல்லுமினேஷன், போரோட் பிரில்லியன்ஸ், இரவல் வெளிச்சம். யாராவது வந்து ஊக்குவிச்சு 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 ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு போகும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். எண்ணி 10வது நாள் பழைய மாதிரி அப்படியே திரும்பி வந்துடும். நிலவாக இருந்தா தானே பிரச்சனை? நிலவாக இருந்தா ஆஹா பௌர்ணமி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கொண்டாடுற மாதிரி எண்ணி 15வது நாள் பௌர்ணமி இருந்த இடம் தெரியாம அமாவாசையா போயிடும். என்ன காரணம்? அதுக்குன்னு ஒளியே கிடையாது, அதுதான் கடன் தானே வாங்குது. சூரியன் கிட்ட இருந்து கடன் வாங்குறதுனால பௌர்ணமி எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் அமாவாசை. என்ன பண்ணலாம்? கடன் வாங்கி வெளிச்சம் கையில வச்சிட்டு இருந்தோம்னா அப்ப காணாம போயிடும். நிலாவா இருக்கிறத விட்டுட்டு என்னவா மாறலாம்? சூரியனா மாறிடலாம். ஒளி கொடுக்கிற நபரா இருந்தா சூரியனுக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, எப்பவும் ஒளி கொடுத்துட்டு இருக்கிறாள். இப்ப இன்னைக்கு நீ முடிவு பண்ணு, உன்னை தாண்டி போற குழந்தை ஏதாவது நீட் எழுதணும்னு முடிவு பண்ணலாம், ஜெய் எழுதணும்னு முடிவு பண்ணலாம். நீ முடிவு பண்ணிருக்கா தாண்டி போகும்போது அவங்க தோளை தட்டி பாபா ரெண்டு பேரும் தானே ஓடுறோம் நல்லா ஓடிடலாம், டோன்ட் யூ வரி டோன்ட் யூ வரின்னு சொல்லிட்டே இருக்கு. நீ எல்லாருக்கும் எனர்ஜி கொடுக்கும் போது உனக்கு என்ன வராது? சோர்வுங்கிறது வரவே வராது. இனி ஆசிரியர்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு சொல்லியாச்சு, குழந்தைங்களுக்கு சொல்லியாச்சு, ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏதோ நாமெல்லாம் ரொம்ப நல்லா படிச்ச மாதிரியும் நாமெல்லாம் ரொம்ப திறமைசாலிகள் மாதிரியும் இந்த குழந்தைங்களுடைய கவனச்சிதறலை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019 ஒரு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த குழந்தைகளா இருக்கிறத விட பெரிய கொடுமை வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்காக இந்த குழந்தைங்க நீங்க கை தட்டிக்கோங்க, ரொம்ப தைரியசாலிங்க நீங்க எல்லாம். இல்லைன்னா 2019 இந்த தேதியில எல்லாம் இருக்க முடியாது. கடவுள் என்ன கூப்பிட்டு மறுபடியும் இப்படி ஒரு ஆட்ட ஆட வரியா அப்படின்னா நம்ம விளையாட்டுக்கு வரல அப்படின்னு ஒடியே போயிடுவேன். எத்தனைக்கு எத்தனை உங்க மாதிரி இருக்கணும்னு ஆசையும் இருக்கோ அத்தனைக்கு எத்தனை உங்க மாதிரி இருக்க அச்சமாவும் இருக்கு. ஏன்னா நீங்க வர வழிப்பூர நாங்க கல்லும் மண்ணும் வேண்டாதது எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கோம். எங்க காலத்துல நாங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தோம் அப்படின்னு சொல்ல கூட எங்களுக்கு உரிமை இல்லை. எங்களுக்கு முன்னால போன தலைமுறை வேண்டாத எதையுமே எங்க கையில கொடுக்கல. ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கோம்? உங்க கையில மொபைல் கொடுத்துருக்கோம், தேவையே இல்லாத பாடல்கள் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த முன்னால ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் நடந்தது இல்லையா, அந்த வெரைட்டி என்டர்டைன்மெண்ட்ல முதல்ல பாடின அந்த பரதநாட்டியத்துக்கு கை தட்டலே வரல. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒரு குத்து டான்ஸுக்கு எல்லாரும் பயங்கரமா கை தட்டினீங்க, எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடினீங்க. இந்த குத்து டான்ஸுக்கு மெட் அமைச்சவருக்கு உங்க வயசு 18 இல்ல, அவருக்கு எப்படி 50 இருக்கும்? அதுக்கு ஆடின ஆட்களுக்கும் ஒன்னும் 18 இல்ல, அவங்க எல்லாம் சுலபமாவே 40 ஆனவங்க தான். அதுக்கு பாட்டு எழுதுறவருக்கும் ஒன்னும் உங்க வயசு இல்ல, அந்த பாட்டு எழுதுனவருக்கும் அந்த வயசாச்சு. படம் எடுத்தவரும் ஒன்னும் 18 இல்ல, அவரும் 45 தாண்டினவர் தான். எங்க காலத்துல நாங்க பின்னால வரோம் அப்படின்னு எங்களுக்கு முன்னால போன கர்ம வீரர் காமராசராக இருக்கலாம், பாரதியாக இருக்கலாம், கக்கனாக இருக்கலாம், தந்தை பெரியாராக இருக்கலாம், பாரதிதாசனாக இருக்கலாம், பின்னால வர தலைமுறை ஐயோ தடிக்க விழுந்துட கூடாதுன்னு நல்ல 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 விஷயமா கொடுத்துட்டே போனாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? நீ வரும்போது வேண்டாத குப்பையும் கூடமும் கொண்டு வந்து ரோட்ல போட்டிருக்கோம். தேவையில்லாத திரைப்படங்கள் நாங்க தான் எடுக்கிறோம், தேவையில்லாத பாடல்கள் நாங்க தான் எழுதுறோம், தேவையில்லாத நடனம் எல்லாம் நாங்க தான் கொடுக்குறோம். சின்ன குழந்தைங்க உங்களுக்கு பசி வரும்போது நல்ல சாப்பாடு கிடைக்கலன்னு ஏன் கேவலமா கீழே கிடக்கிறது
अच्छा दादा, साड़ियां तो हो गई, अब चूड़िया। பசி தாங்காம போனா என்ன பண்ணுவோம், எடுத்து சாப்பிடணும்னு நினைப்போம். மீண்டும் மீண்டும் நல்லதே உங்களுக்கு கொடுத்து பழகிட்டே வந்திருந்தோம். கெட்டது வரும்போது சிசி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லத்தோம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாம கலந்து 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 கொடுத்துட்டோமா? உனக்கு என்ன கத்துங்கிறோம், என்னதுக்கு கை தட்டுறோம், எதுக்காக பாடுறோம்னு கூட தெரியாம போச்சு. இப்ப புரிஞ்சுக்கோ, இதே நாமக்கல்ல மற்ற எந்த குழந்தைகளுக்கும் கிடைக்காத வாய்ப்பு, ஏன் கோயம்புத்தூர்ல கூட எந்த குழந்தைக்கும் கிடைக்காத வாய்ப்பு, சென்னையில குழந்தைங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, கல்வியில சிறந்த திருச்சியிலையும் தஞ்சாவூர்லயும் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. உங்க பள்ளிக்கூடத்துல உங்களுடைய நவோதயா அகாடமியில கோட்டால இருந்து கூட்டிட்டு வந்து ரெசனன்ஸ், டு யூ நோ வாட் இஸ் ரெசனன்ஸ் இன் தமிழ், ரெசனன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு? சாங் சவுண்ட் ரெசனன்ஸ். வீட்டுல ஏதாவது அண்டாவும் அதற்கு ஒரு மூடி தாம்பாளமும் இருக்குன்னு வைங்களேன், அது கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா டங்குன்னு விழுந்ததோடு நிக்காது, அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் என்ன ஆயிட்டே இருக்கும், தட் இஸ் வாட் யூ கால் ரெசோனன்ஸ், கண்டினியூ ஆயிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக ஒரே ஸ்விங்ல அந்த சத்தம் வந்துட்டே இருக்கும், பொறுக்க முடியாம காலை வச்சு அமைக்க அதை நிறுத்துறது கூட உண்டு. ரீசவுண்டிங் அகேன் அண்ட் அகேன், திரும்பி 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 வந்துட்டே இருக்கிறது. சம்திங் ஷுட் ரெசனேட் இன் யோர் இயர்ஸ் அப்படின்னா, ஒரு தடவை சொன்ன பதில் ஓராயிரம் தடவை காதுல கேட்கணும், ஒரு தடவை படிச்சது ஓராயிரம் தடவை மனசுல ஞாபகம் இருக்கணும், மீண்டும் மீண்டும் ஆழ உழணும், அழுத்தமா உழணுங்கிற எண்ணத்தோட வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க முன்னால உட்காந்துருக்கீங்க, 10th பின்னால உட்காந்துருக்கீங்க, 11th இன்னும் வரல, 9th வரைக்கும் மட்டும்தான் என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ். தாய் தகப்பனும் அதே மாதிரிதான், ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கு கண்டிப்பா, ரைட்? ஐபிஎல் ஆடக்கூடிய அதே விளையாடுறவங்க தான் ஒன் டே மேட்ச்லயும் விளையாடுறாங்க, அவங்களே தான் 5 டேஸ்க்கும் விளையாடுவாங்க, ரைட்? ஆனா 5 நாள் டெஸ்ட் மேட்ச் ஆடும் போது அவங்க எந்த திறமையை காட்டணும்ங்கிறது ஒண்ணு இருக்கு, ஒன் டே மேட்ச் ஆடும் போது எந்த திறமையை காண்பிக்கணும்னு இருக்கு, ஐபிஎல்ல லிமிடெட் ஓவர்ஸா 20 வரும்போது என்ன ஆடணும்னு இருக்கு, நிதானமா ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் எந்த பாலையுமே எந்த ரன்னுமே எடுக்காம போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு 5 டே மேட்ச்ல வரலாம். ஒரு ரெண்டு மூணு ஓவர் மெய்டன் ஓவரா விடலாம் அப்படிங்கறது ஒன் டே மேட்ச்ல கூட வரலாம். ஆனா 20 வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நோபால் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, ஒவ்வொன்னு டாட் பாலா மாறாம ஒவ்வொன்றிலையும் எனக்கு ஒரு ரன்னாவது வந்தாகணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஐபிஎல் ஆடி ஆகணும். அப்போ உன் திறமை என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு எனக்கு ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா எனக்கு வராது, மீடியம் பேஸா நான் பண்ணுவேன், எனக்கு இப்படி கூகுளி போடக்கூடாது, எனக்கு லெக் ஸ்பின் போடக்கூடாது, எனக்கு ஆஃப் ஸ்பின் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா களத்துக்குள்ள கிரிக்கெட் ஆட இறங்கவே கூடாது, கையில ரிமோட்ட வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம், அவ்வளவுதான் முடியும். அவங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு நீ டிசைட் பண்ண என்ன ஆகணும் அப்படின்னு உனக்காக ஒரு நாலு வரி எழுது, அந்த நாலு வரியை உன் குடும்பம் பாக்குற இடத்துல ஒட்டி வை, பார்க்கலாம், ஓட ஆரம்பிக்கலாம். ஹூ வில் ஹாவ் தி ஃபைனல் லாஃப்னு ஒன்னு இருக்கு, கடைசியா சிரிக்கிற ஆள் யாரு அப்படின்னு பாக்கலாம். இத்தனை பேரும் நீட் எழுதணும்னு ஆசைப்படலாம், இத்தனை பேரும் ஜேஇக்குள்ள வந்துடணும்னு ஆசைப்படலாம், ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல கூட ஒருத்த கையில மட்டும்தான் ஒளிப்பந்து வச்சிருப்பாங்க, தெரியும் இல்லையா? எல்லாரும் பெரிய ஆட்களா இருப்பாங்க, இவ்வளவு பெரிய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல ஒருத்தர் கையில மட்டும்தான் அந்த ஃபிளேம், ஒலிம்பிக் ஃபிளேம் இருக்கும், பிகாஸ் அவர் மட்டும்தான் கடைசி மூச்சு வரை ஓடணும்னு முடிவு பண்ணாரு. தெரியாது அடுத்த வருஷம் இந்த நேரம் இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை கை குழந்தைகள் கையில ஒலிம்பிக் கேம்ஸ் ஃபிளேம் மாதிரி நீட்ல ரேங்கிங் அப்படின்னு வருங்கிறது தெரியும். வந்து விதைகள் எல்லாம் போட்டாச்சு, விதைகளை சும்மா தூவ கூட இல்லை, உங்க மனதுல ஆழமா பதிச்சாச்சு. நான் வந்து பேசுறதுல உங்களுக்கு என்ன லாபம்னு எனக்கு கண்டிப்பா தெரியாது, தாய் தகப்பனுக்கு என்ன லாபம்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இங்க வந்தது திரு அஜய் இருக்கக்கூடிய அதே மேடையில வந்து உட்காரும் பொழுது எனக்கு இனிமே போய் சொல்றதுக்கு நிறைய இருக்கு, படிச்சது நிறைய இருக்கு, குழந்தைங்க நிறைய பேர்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதை விட திரும்பி போகும்போது அவசர அவசரமா பிறந்த 60 வயசு ஆனதுக்கு பதிலா கொஞ்சம் நிதானமா பிறந்து புடிஞ்சிருந்த ஒரு நவோதயா அகாடமியில வந்து சேர்ந்து திரு அஜய் அவர்கள் பேசுறத கேட்டுட்டு நீட் எக்ஸாமுக்கு ஒரு 44 கிலோ இருக்கக்கூடிய புத்தக மூட்டைய 2 வருஷம் 1000 மேல உட்கார்ந்து படிச்சிருந்தா ஒருவேளை நானும் டாக்டர் ஆகலாமோ அப்படிங்கிற ஆசையோட என்னுடைய வாழ்த்துக்களை உங்க அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு நிறுத்துறேன். பார்க்கலாம் அடுத்த வருடம் நியூஸ் பேப்பர்ல நவோதய அகாடமியில இருந்து எத்தனை குழந்தைங்க டாப் ரேங்கர்ஸ் நீட் அண்ட் ஜேஇ வராங்க. நன்றி, வணக்கம்.
தேங்க் யூ, தேங்க்ஸ் அ லாட். உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை இப்போ சொன்னாரு, எல்லாம் வல்ல மாணவ மாணவிகளே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஜென்ரலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாணவ கண்மணிகளே, மாணவ செல்வங்களே அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. பார்த்தா எல்லாம் வல்ல மாணவ மாணவிகளே அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தது. எல்லாம் வல்லவர்கள் முன்னாலே ஏதும் வல்லமை இல்லாத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு உண்மையாகவே நினைத்தது சத்தியம். ஆனால் பார்க்கறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம், ரேகா கல்வி குழுமத்திற்கு, ரேகா பாலிடெக்னிக் இதனுடைய சேர்பர்சன் அண்ட் தி பிரின்சிபல் அழைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க கூப்பிட்டுருக்காட்டா இப்படி ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களை மாதிரி குழந்தைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. உங்கள் மனதுக்குள்ளே நீங்களாம் பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் 16, 17, 18 வயது அப்படின்னு சொன்னால் ஆகாயம் ஒரு அரையங்குளம் உயரம் தான் எங்களை விட, கொஞ்சம் எம்பினோனா தலையில் வானம் இடிக்கும் அப்படிங்கிற நினைப்போடு தான் உட்காந்துருக்கீங்க. ஆனாலும் 60 வயதான பெண்மணியான எனக்கு பார்க்கும்பொழுது சின்ன குழந்தைங்கப்பா எல்லாரும் அப்படின்னு தான் தோணுது. என்ன காரணங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு 35 ஆண்டுகள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நீங்க தமிழ்ல நாங்க சொன்னா யாருக்கும் புரியாது, எல்லாம் பிஎஸ்டினே சொல்லி பழகிட்டாங்க. நாங்க பூசாக்கோ கலையறிவியல் கல்லூரி அப்படின்னு தூய தமிழ் சொன்னா நான் ஏதோ வேற்று கிரகவாசி மாதிரி என்ன ரொம்ப இதா பாப்பாங்க. அந்த கல்லூரியில ஒரு 35 ஆண்டுகள் ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருந்த ஒரு சின்ன அனுபவம் எனக்கு இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது, அந்த உயரத்துல இருந்து பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக இப்பதான் கால் எடுத்து நடக்க தொடங்கி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளாக மட்டும்தான் என்னால உங்களை பார்க்க முடியும். இவ்வளவு தூரம் வந்ததற்கு ஒரு காரணம், நான் உங்களுடைய சேர்பர்சன் கிட்ட கூட நான் அதை தான் நான் சொன்னேன், திரு விவேகானந்தன் அவர்கள் கிட்ட கூட. எனக்கு ஒரு அழைப்பு ஈரோட்ல இருந்து வந்து ராஜபாளையத்திலிருந்து வந்தது அப்படின்னா என் கை ராஜபாளையத்தை நோக்கி தான் நகரும். என்ன காரணம் அப்படின்னா, ஈரோட்லேயோ சேலத்திலேயோ கோயம்புத்தூர்லேயோ தஞ்சையிலேயோ திருச்சியிலையோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வெளிச்சங்கள் ராஜபாளையம்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் எனக்கு உண்டு. எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம், வாழ்க்கையை குறித்த சரியான தகவல்கள் சரியான கண்ணோட்டம் இல்லாமல் போய்விடுமோ, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஒரு காரணம் தான் இருக்கு. ஏன்னா அடிப்படையில உங்க அத்தனை பேர் முன்னாலையும் உங்க மேல எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. யார் அசைத்து பார்த்தாலும், ஆண்டவனே அசைத்து பார்த்தாலும், ஆசிரியருக்கு மாணவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட அசையாமல் இருந்தால் மட்டுமே தான் ஆசிரியர்களாக இருக்க முடியும். அதனால முதல்ல ஒரு ஒரு விஷயத்த உங்ககிட்ட நானே ஒத்துக்கிறேன். ஒரு 2019 ஒரு மார்ச் மாதத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். 2019 மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த சூழல்ல மாணவர்களாக இருப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நீங்க வாய் திறந்து சொல்லாட்டா கூட எனக்கு தெரியும் மிக மிக கடினமான வேலை அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல இந்த வயது குழந்தைகளாக இருக்கிறது ரொம்ப கடினமான காரியம். இறைவன் மறுபடியும் எனக்கு முன்னால் வந்து இன்னொரு முறை அப்படின்னு என்கிட்ட கேட்டா கூட நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், கண்டிப்பா வேண்டாம், இந்த விளையாட்டுக்கு நான் வரவே இல்லை. யார் உட்கார்ந்து மறுபடியும் 10ஆம் வகுப்பு எழுதுவது, யார் உட்கார்ந்து மறுபடியும் 12ஆம் வகுப்பு, நீங்க தப்பிச்சு வந்துட்டா நினைக்கலாம், தப்பிக்க யாரும் எங்கேயும் தப்பிக்கல. அதை விட இந்த காலகட்டத்துல நீ உருப்பட்டுருவியா பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி உன்னை சுத்தி 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 வலைப்பின்னல் போல சமுதாயத்துக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் கொண்டு வந்து நாங்க குமிச்சிருக்கோம். நாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னால போன ஒரு மூத்த தலைமுறையை பத்தி தான் நான் பேசுறேன். நாங்க வாழ்ந்த காலம் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்க வாழ்ந்த காலத்துல இந்த பிரச்சனைகள் இல்லை. நாங்க வாழ்ந்த காலத்துல நேர்மையா இருப்பது சாத்தியமாக இருந்தது. வீட்டை விட்டு புறப்பட்டா பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ வருவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களை கொண்டு வருவதற்கான பேருந்து வாகனமோ இல்ல கல்லூரி பேருந்தோ பள்ளி பேருந்தோ இது எதுவுமே இல்லாத காலத்துல வீட்டை விட்டு கிளம்பினோம் அப்படின்னா நடந்தாவது கரெக்ட் நேரம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ வருவதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருந்தது. வழியில எங்களை தடுத்தாட்கொண்டு வேறு திசை திருப்பதற்கான மார்க்கங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நாங்க எல்லாருமே இருந்தோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப அந்த மாதிரி சூழல் இல்லை. வீட்டு வாசல் படியை தாண்டி கால வச்சிட்டோம் அப்படின்னா கல்லூரிக்கு வருவதற்கு மிகப்பெரிய மன உறுதி தேவைப்படும். கல்லூரிக்கு மட்டுமே வருவதற்கு கண்டிப்பாக பெரிய உறுதி தேவைப்படும். வேற எங்கேயும் நம்மளை யாரும் கவனச்சிதறல் ஏற்படுத்தி கூட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கு, நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. தடுமாறிட்டோங்கிற விஷயம் கூட தெரியாது. பாதி மாறி விழுந்துட்டோங்கிற விஷயம் கூட தெரியாது. இது மிகப்பெரிய பள்ளம் அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. விழுந்ததுக்கு அப்புறமும் கூட இது வீழ்ச்சி நிலையில இருக்கும்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு போதையூட்டக்கூடிய ஒரு சூழல்ல கொண்டு வந்து உங்களுடைய மூத்த தலைமுறையான நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு அண்ணாந்து பார்ப்பதற்கான தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 1947 சுதந்திரம் கிடைத்து ஒரு 10 வருடத்திற்கு பின்பு பிறந்த இனத்தை சேர்ந்தவங்க நாங்க. 10ஓ 12ஓ
1960 பிறந்தவர்களாக இருக்கிறோம். இப்போ பார்க்கும்பொழுது இந்தியா ரொம்ப பாவமான நிலையில இருந்தது. உங்களுக்கு வரலாறு அப்படின்னா ஒரு வாரன் ஹேஸ்டிங்ஸை பத்தி படிச்சிருப்பீங்க, ஒரு ராபர்ட் கிளைவை பத்தி படிச்சிருப்பீங்க, அக்பர் ஆண்ட இந்தியா எப்படி இருந்ததுன்னு ஒரு வரைபடத்துல மேப் டிராயிங்ல யாரோ வரைய அதை பார்த்து நீங்க வரைஞ்சிருப்பீங்க. என்னதுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்கு ஒரு 2 மார்க் எப்படி வரைஞ்சாலும் அதுக்கு ஒரு 5 மார்க் மேப் டிராயிங்க்கு ஹிஸ்டரியில கொடுத்துருப்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு இருப்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதெல்லாம் வரலாறு தப்பா நினைச்சிட்டு வந்த குழந்தைகள் நீங்க எல்லாரும். வரலாறு ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்த ஆட்கள் நாங்க. அப்படி பக்கத்துல இருந்து பார்த்த பொழுது இந்தியா மிக மிக கடினமாக ஒரு 200 ஆண்டுகள் தன்னை ஆக்கிரமித்த இன்னொரு நாட்டிலிருந்து விடுபட்டு வெளியே வரும்பொழுது தங்கிட்ட தேவையில்லாத பல சேரும் சகதியும் மண்டி இருந்த தன்னிடமிருந்தும் விடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியாவை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தோம் நாங்க. ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தோம். சொல்வோம், கையை ஊனி கரணம் பாஞ்சு வருது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை ஏறினா 2 தடவை கீழே விழுந்து, 2 தடவை ஏறினா 3 தடவை கீழே விழுந்து நிமிர்ந்து பாக்குறதுக்குள்ள ஒரு பக்கத்துல இருந்து சீனாவில இருந்து ஒரு பெரிய போர் வந்தது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு போர் வந்தது, ஒரு பக்கம் பங்களாதேஷ் விடுதலையாக வேண்டி இருந்தது. இவர்கள் கிட்டே எல்லாம் எல்லைகளை தங்களை காப்பாத்தி கொண்டு இருக்கிறதுக்குள்ள உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு மொழிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாகாணங்களாக இருந்தது. இந்த மொழிகள் எல்லாம் சேர்த்து இது ஒரு கதம்பமாக கட்டி எடுக்கிறதுக்குள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கணும். ஆஹா, ஒரு வழியா இந்தியா அப்படின்னு ஒரு தோற்றம் வந்தாச்சு. நிமிர்றதுக்குள்ள ஒரு பக்கத்துல இருந்து சீனா, ஒரு பக்கத்துல இருந்து பாகிஸ்தான், திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு ஜானேறினால் முழம் சறுக்கும் அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு சூழல். பல நேரங்களில் நான் இப்போ கூட கற்பனை பண்ணுறது உண்டு, இந்தியாவை அப்படியே பெயர் தெடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா 2020 வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியா உலக நாடுகளில் மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. என்ன காரணம், 100 ரூபாய் சம்பாதித்தால் அதில் 60 ரூபாய் நாட்டை பாதுகாப்பதற்காகவே செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம கூடவே 1947 நம்ம கூடவே சுதந்திரம் வாங்கிய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் அணு அங்குலம் கூட முன்னால போகாத சூழ்நிலையில 2019 இந்தியா உலக நாடுகள் திரும்பி பார்க்கிற அளவுக்கு உயரமா இருந்ததுன்னா அது வளரும் போது பக்கத்துல இருந்து பார்த்த நபர்கள் நான். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கடையில போய் ஒரு பேனா வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு 60 பைசாக்கு ஒரு பேனா இருக்கு, 1 ரூபாய்க்கு இருக்கு, 2 ரூபாய்க்கு இருக்கு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகைக்கு ஒரு பேனா கண்டிப்பாக. Hey everyone, welcome back to my channel. So in today's video, I'm going to be creating 3 looks using the Siska style up. பாக கிடைக்கும் எல்லாமே சுலபமாக, ஒரு நோட்டு புத்தகமா மிக சுலபமாக இல்லையா, இலவசமாக எல்லாம் கிடைக்கும். அதான் உங்களுடைய பள்ளி சீருடை இலவசமாக கிடைச்சிருக்கும், நோட்டு புத்தகங்கள் இலவசமாக கிடைக்கும், உங்களுக்கு ஃபீஸ் இல்லாம ஒரு கல்வி இலவசமாக கிடைக்கும். ஆனா இந்த இலவசமா எல்லாம் கிடைக்கிறதுக்காக இந்தியா எத்தனை பாடுபட்டதுங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்தாட்கள் நாங்க. இது உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும். உங்களுக்கு கிடைச்சது என்னன்னு உங்களுக்கு தெரியணுமே. என்ன கிடைச்சதுன்னு தெரியாது உங்களுக்கு, அதை கொண்டாடுறதுக்கு எப்படி தெரியும்? கிடைக்காம கிடைச்ச வரும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பா கொண்டாட தெரியாது. நான் உங்க தலைமுறையெல்லாம் சொல்லும்பொழுது கூட சொல்ல, ரொம்ப அதிர்ஷ்டம் செய்த தலைமுறை. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய கனவுகள் எல்லாம் வண்ணமயமான கனவுகளாக இருக்கும். உங்க வயதுல நாங்க இருக்கும் போது எங்களுடைய கனவுகள் எல்லாம் கருப்பு வெள்ளை கனவுகள் தான். நீங்க பாக்குற மாதிரி வாழ்க்கையை நாங்க பார்த்தது கூட கிடையாது. இதுல புலம்பல் இல்லாம நான் உங்ககிட்ட சொல்றேன். இதெல்லாம் யாராவது உங்ககிட்ட நீங்க 10ஆம் வகுப்பு முடித்து பள்ளிக்கூடத்துல வந்து உட்காரும் பொழுது உங்க பக்கத்துல உட்கார்ந்து கையை பிடிச்சு கண்ணை பார்த்து உங்ககிட்ட சொல்லிருக்கணும். ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அட்மிஷன் கிடைச்சு வரும்பொழுது உன்னுடைய ஆசிரியர் உங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கூட 1ஆம் வகுப்பு சேர்ந்தவர்கள் எல்லாம் 2ஆம் வகுப்புக்கு வந்ததில்லை, 2ஆம் வகுப்பு சேர்ந்தவர்களாம் 5ஆம் வகுப்புக்கு வரல, 5ல சேர்ந்தவர்கள்லாம் 8 வரல, 8 வந்தவங்க எல்லாம் 10 தொடல, 10 தொட்டவங்க எல்லாம் பாஸ் பண்ணல, பாஸ் பண்ணி இருந்தாலும் ஒரு தொழில் சார்ந்த தொழில்நுட்ப கல்லூரிக்குள்ள அவங்க வந்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கல்லூரிக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கே ஆண்டவன் தனியாக உன் தலையில நல்ல விதமாக எழுதியிருந்தா மட்டும்தான் முடியும். ஒரே வந்தவன் ஒரு அதிர்ஷ்டத்தை நினைச்சு நீயே வந்துடும், உனக்கு கை தட்டிக்க பாக்கலாம். எனக்காக வேண்டாம், இந்த கை தட்டலுக்காக நான் கேட்கவே இல்லை. இங்கிருந்து பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க அவ்வளவே தான். உங்க மனதுல நீங்க நினைக்கிறதும் இல்ல, ஊடகங்கள்ல வரக்கூடிய திரைப்படங்கள்ல வரக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி ஜாடியில நாம இருக்கோம் நீ கர்வப்பட்டுக்கிறது இது எதுவுமே இல்லை. மிக சாதாரணமான ஒரு நாட்டுல கடின உழைப்பை தவிர வேற எதுவுமே கட்டுப்படியாகாத ஒரு நாட்டுல வந்து இத்தனை குழந்தைங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வெளிநாடுகளுக்கு போன அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இத்தனை குழந்தைகளை ஒன்னா சேர்த்து அவர்களுடைய கல்வி இலவசம், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இலவசம், அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புத்தகம் இலவசம் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியா அளவுக்கு பெரிய மனதுடைய நாடு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. என்னை பற்றி ஒரு குறிப்பு இவர்கள்கிட்ட கொடுத்துருப்பேன், அவங்க படிச்சது நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியாது, அவர்கள் அதை படித்தார்களான்னு எனக்கு தெரியல. 2 முறை
இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் அழைத்து இலங்கைக்கு போயிருக்கும். அவங்களுடைய போர் முடிந்ததுக்கு அப்புறம் 2016 2009 போர் முடிந்து விட்டது. 2016 ஒரு தடவையும் 2018 ஒரு தடவையும் போயிருக்கும். 2016 போன போது நானே சொல்வேன், கணுக்கால் அளவு இறங்கணும் நினைச்சு கழுத்தளவு இறங்கின ஒரு அனுபவம் அது எனக்கு அப்படின்னு சொல்லி. எங்க போர் நடந்ததோ அந்த வடமாகாணங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. இந்திய அரசு கூப்பிட்டிருந்தது, இலங்கை அரசு கூப்பிட்டிருந்தது. யாரை பாக்குறதுக்காக? உங்களை மாதிரி குழந்தைகளை பாக்குறதுக்காக. ஆனா 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போர்லயே இருந்ததுனால இப்படி அமைதியான சூழலோ ஒரு ஒழுகாத கூரையோ தரை பள்ளமாகாத ஒரு தரையோ அடுத்து யாராவது ஆக்கிரமிப்பாங்கிற அச்சம் இல்லாமல் குழந்தைங்க அங்க இல்லை. அந்த குழந்தைகள் எல்லாமே வாழ்க்கையினுடைய மிக மோசமான சூழலை பார்த்தவங்க, மிக மோசமான சூழலில் இருந்த தாய் தகப்பனை பார்த்தவங்க. அந்த குழந்தைங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா எந்த வார்த்தையை எடுத்து கொடுத்தாலும் எப்ப கண் கலங்குவாங்க, எப்ப தேம்பி அழ ஆரம்பிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மதிய உணவு அவர்களுக்கு இருக்குமா தெரியாது. எங்களை எல்லாம் சந்திக்கணும், இந்த பள்ளிக்கூடங்களுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா கூட அவர்கள் பஸ்ஸுக்காக அந்த பேருந்திற்காக பயணச்சீட்டு வாங்க அவங்க கிட்ட காசு கிடையாது. அவங்களுடைய ஆசிரியர் யாராவது போக வர காசு கொடுத்தா வந்து உட்கார்ந்துருந்து அழுது எங்க கைய பிடிச்சிட்டு உங்க கூட நாங்களும் வந்துடுறோம், எங்களுக்கு கல்வி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட குழந்தைங்க இன்னும் என் கண்ணுக்குள்ள நிக்கிறாங்க. 2018 இன்னும் 2 பேராசிரியர்களும் நானும் என் கணவரும் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொந்த பணத்தை போட்டு அவங்களை பாக்குறதுக்காக போன போது மறுபடியும் ஆயிரக்கணக்கான குழந்தைங்களை பார்த்தோம், ஆசிரியர்களை பார்த்தோம். ஆசிரியர்களை மனதில் உற்சாகம் இல்லாத ஆசிரியர்கள், முகத்துல ஒளி இல்லாத ஆசிரியர்கள், கண்கள்ல அந்த வீரியம் இல்லாத ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, குடும்பத்துக்கு இவ்வளவு பேரை எழுந்து எங்க முகத்துல எப்படி நீங்க ஒளியை எதிர்பார்க்க முடியும்? திரும்பி மறுபடியும் மீனம் பார்க்கும் ஏர்போர்ட்ல விமான நிலையத்துல வந்து இறங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு இருமாப்பு தோன்றியது சத்தியம், பெருமை தோன்றியது சத்தியம், கர்வம் தோன்றியது சத்தியம். விவரம் தெரியாத யார் வேணாலும் சொல்லலாம், எதுக்கு பயந்தன இன்ஜினியரிங் காலேஜஸ், எதுக்கு பயந்தன பாலிடெக்னிக் காலேஜ், திரும்பி பார்த்தா தடிக்கு விழுந்த பாலிடெக்னிக் காலேஜ், தடிக்கு விழுந்த இன்ஜினியரிங் காலேஜ், இத்தனை கல்லூரிகளை வச்சுட்டு தமிழ்நாடு என்ன பண்ணும்? சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, எதையும் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம். நான் இதை வெறும் வாய்ப்பாதான் பாக்குறேன். 100 குழந்தைங்க இலங்கையில படிச்சாங்க அப்படின்னா அதுல 9% மட்டுமே மேற்கல்வி தொடர முடியும். மிச்ச 91% அவங்களுடைய ஏ லெவல்ங்கிற பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்க வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எதிர்காலம் எங்க இருக்கு, எப்படி திரும்புறதுன்னு தெரியாது. தமிழினம் மட்டுமல்ல சிங்களம் சேர்ந்து முழுவதும் இலங்கையில் இருக்க அந்த தீவு முழுவதும் இருக்கக்கூடிய மொத்தமான பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் குறைந்த அளவே இருக்கிறதுனால 9% குழந்தைகள் மட்டுமே மேற்கொண்டு படிக்க முடியும் அப்படிங்கிற நாட்டுக்குள்ள போய் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு வரும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு விஷயம் நம்ம கையில இருக்கும் போது அதனுடைய அனுபவம் அதனுடைய அழகு நமக்கு தெரியாது. பக்கத்துல இருந்து பார்க்கும் போது அதனுடைய அருமை கண்டிப்பா தெரியாது. உட்கார வச்சு உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஆசிரியர்கள் போதிச்சு நம்ம எந்தெந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வேண்டாமானு வந்திருக்கலாம். நானும் அரசு பள்ளி மாணவிதான், அரசு பள்ளியில இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வேற எந்த அனுமதியும் கிடையாது. அங்கும் பாடம் தான் எடுக்கிறோம், அங்கேயும் நம்ம பரிசு தான் எழுதுறோம், அங்கேயும் தேர்ச்சி தான், அந்த மதிப்பெண்ணும் உண்மைதான் அப்படின்னு பார்த்தா நாங்கெல்லாம் அரசு பள்ளி குழந்தைகள் தான். வேறு பள்ளிகள் எங்களுக்கு கிடையாது, வேறு பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடிய வசதி எங்க தாய் தகப்பனுக்கும் கிடையாது. அப்போ அங்க போய் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இங்க இறங்கும் போது நாங்க பேராசிரியர்கள்லாம் எங்களுக்குள்ள சொல்லி சந்தோஷப்பட்டது என்ன தெரியுமா? அப்பாடா, ஒரு நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கறதனுடைய அடையாளம் அங்க இருக்கக்கூடிய கோவில்களோ தேவாலயங்களோ மசூதிகளோ அல்ல, வானத்தை தொடக்கூடிய கட்டிடங்கள் அல்ல, படகு போன்ற மிகப்பெரிய கார்கள் அல்ல, இல்ல கொள்ளையாக இருக்கு எல்லாரும் சொத்து சேர்த்து வச்சுட்டு எல்லாரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியது அல்ல. ஒரு நாடு முன்னேறியாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்களின் எண்ணிக்கை தான் அதனுடைய அர்த்தம். எந்த நாட்டுல கல்வி கூடங்கள் அதிகமாக இருக்கோ அந்த நாடு முன்னேற்றத்தை தவிர வேறு எந்த பாதையிலும் போக முடியாது. அப்போ 500க்கும் மேற்பட்ட தொழில் சார்ந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கான கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்ற பொழுது புலம்புறவங்களை பார்த்து எனக்கு வேதனையாக இருந்தது. என்ன காரணம்? ஒரு ஆசிரியராக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒரு கட்டடத்தை நீங்க கல்லால கட்டலாம், கோவிலையும் தேவாலயங்களையும் மசூதிகளையும் கல்லால கட்டலாம், கல்வி கூடங்களை கல்லால கட்ட முடியாது. ஏதோ ஒரு நபருடைய கனவுகளால மட்டும்தான் கட்ட முடியும். நீ இந்த சுவர்களை தொட்டிப்பார், உனக்கு தெரியும் நீ மேல வரணும், வாழ்க்கையில பெரிய ஆளாக வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒத்தொத்த செங்கலா வச்சு கட்டினா மட்டும்தான், இல்லைன்னா கல்வி கூடங்கள் வராது. ஒரு 4 கல்யாண மண்டபம் பண்ணி விடலாம், என்ன வருடத்துல 2 மாதங்கள் அந்த கல்யாணங்கள் இல்லாத நாட்கள் அந்த கல்யாண மண்டபத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு மெட்ரோ ஃபேர், ட்ரேட் ஃபேர்னு ஏதாவது ஒரு கண்காட்சியை போட்டு விட்டோம்னா அதற்கான வரம் வந்துடும். ஒரு கல்விக்கூடம் அமைக்கணும், அந்த கல்விக்கூடத்துல எதிர்காலத்துல வரக்கூடிய குழந்தைங்க இருமாந்து நிக்கணும், நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். இப்ப அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கும் பொழுதுல எனக்கு தோன்றக்கூடியது எத்தனை பாக்கியவான்களாக இருக்கணும் உங்களுக்கு தெரியல. உங்க கைவசம் அந்த அன்பு வந்து கிடைச்சிருக்க கூடிய அந்த வரப்பிரசாதம் உங்களுக்கு தெரியல. சின்ன
சின்ன உதாரணம் சொல்றேன். காலையில வரும்பொழுது தாய் தகப்பனோட கண்டிப்பா இந்த வயசுல குழந்தைங்க சண்டை போடாம இருக்காது. இந்த வயசு வரும்பொழுதே ஒரு 5 வயது 5 வயது 6 வயது இருக்கும்போது அம்மாவையும் அப்பாவையும் அண்ணாந்து பார்த்தது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். 15-16 வயசு ஆகும்போது அம்மா அப்பான்னு அறிமுகப்படுத்திக்க கூட கூச்சமா இருக்கக்கூடிய வயசுக்குள்ள வந்துருவீங்க. ஏன்னா உங்களுடைய தோழி அல்லது தோழனுடைய தாய் தகப்பன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, உங்களுடைய தாய் தகப்பன் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்காங்க. தாய் தகப்பன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு விளம்பரங்கள் வேற காண்பிக்கிறதுனால உங்களுடைய தாய் தகப்பனுடைய தோற்ற பொலிவு உருவம் உங்களுக்கு ஒவ்வாத ஒன்றாக இருக்கலாம். காலேஜ் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது தயவு செஞ்சு வெளியில வராதிங்கம்மா, நானே வந்து காஃபி எடுத்துட்டு போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்ற குழந்தைகளா கூட நீங்க இருக்கலாம். இதெல்லாம் சகஜம். காலையில சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் இது கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. கல்லூரியினுடைய வளாகத்திற்குள்ள உங்களுடைய மொபைல் போன் அனுமதிக்கப்பட மாட்டாது, சில விஷயங்கள் உள்ள வரக்கூடாது, நீங்க மட்டும்தான் வரணும், உங்க கூட ஒழுக்கம் வரணும், கல்வி வரணும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா சாலையில உங்களை இறக்கி விடும்பொழுது நீங்க எதெல்லாம் கையில தூக்கிட்டு போக போறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்க காலில் நாங்க தங்கத்தால அந்த செருப்பு போட்டு விடலாம், ஆனா இறக்கி விடக்கூடிய சாலை வெறும் புழுதியும் குப்பையும் கூலமாக இருக்கும் அப்படின்னா அந்த வழியா ஒரு வாகனம் போனா கூட உங்க மேல தெரிக்கும். அப்போ ஊரையும் சேர்த்துதான் நாங்க சரி பண்ணணும். இப்ப நீ கற்பனை பண்ணிப்பாரு, காலையில ஏதோ ஒரு சண்டை அப்பாவோட சண்டை போட்டாச்சு, இறங்கி வந்தாச்சு, நீ வரும்போதெல்லாம் முகத்துல அவ்வளவு கோபம், அம்மா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னா எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கணும், எனக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு எப்ப தெரியுமா சொல்லுவோம்? சாப்பிட்டுட்டு போன்னு சொல்ல ஒரு ஆள் இருக்கும்போது சொல்லுவோம். இருக்கியா சாப்பிட்டியா கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு அப்ப தெரியும். சாப்பிட்டியா கேட்கறதுக்கு ஒரு குரல் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஊர்களுக்கு பயணம் போயிட்டு வந்ததுனால நான் சொல்றேன். ஒருத்தர் ஒன்னு உட்கார வச்சு சோறு போடுறது எவ்வளவு பெரிய ஆடம்பரம்னு உனக்கு தெரியாது. அந்த நபர் உட்கார்ந்து உனக்கு சோறு போட இருக்கிற வரைக்கும் மதியமும் ஆச்சு மாலையாச்சு, வந்து உன் நண்பர்கள் கிட்ட எல்லாம் புலம்பி தீர்த்திருப்பேன், அப்பாவை பத்தி புலம்பி தீர்த்திருப்பேன், கடிஞ்சுக்கிட்டு அம்மாவை பத்தி புலம்பி தீர்த்திருப்பேன். உடனே அந்த நண்பரும் ஏதோ தங்களுடைய தாயும் தகப்பனும் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள எல்லாம் வராதவங்க மாதிரியும், வீட்டுல சண்டையே வராதவங்க மாதிரியும், உங்க வீட்டுல அப்படியா பண்றாங்க, எங்க வீட்டுல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆறுதலுக்காக உங்ககிட்ட சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது அத்தனையும் முடிஞ்சு மாலை 6 மணி, அப்பா வர வேண்டிய நேரம், அப்பா வரல, 6:30 ஆச்சு 7 ஆச்சு 7:30 ஆச்சு 8 ஆச்சு. நமக்கு அதை பத்தி கவலையே இல்ல, ஐபிஎல் போயிட்டு இருக்கா, ஓகே போதும். இல்ல ஏதாவது ஒரு சேனல்ல போட்டோமா, சம்மதம் இல்லாம யாரோ பாட்டு எழுத, யாரோ மெட்டமைக்க, யாரோ நடனம் சொல்லி கொடுக்க, யாரோ 2 பேர் ஆடிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு ரசிகர் மன்றம் ஏற்படுத்திட்டு உட்கார்ந்து நம்ம அதை பாத்துட்டு இருக்கோம். இதை பாத்துட்டு இருக்கும் பொழுது 8:00 ஆச்சு 8:30 ஆச்சு 9:00 ஆச்சு. அம்மா உங்ககிட்ட மெதுவா கேக்குறாங்க, என்ன நான் அப்பாவை காணும், காலையில அந்த கத்து கத்திட்டு வந்தேனி அப்படின்னு அப்பாவுக்கு. எல்லாம் வருவாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மா கேக்குறாங்க, அந்த போன் எடுத்து அப்பாவோட வேலை பாக்குற அவர்கிட்ட வேணுமா கொஞ்சம் கூப்பிட்டு பாக்குறியா, நீ கூப்பிட்டு பாக்குற, கூப்பிட்டா அப்பாவுடைய போன் எடுக்குமான்னு முதல்ல பாக்குற, கூப்பிட்டா பார்த்தா அப்பா காலையில சார்ஜர்ல போட்டவர், நீ கத்துல கத்துல அதை எடுக்காமயே கிளம்பி போயிட்டாரு. சரி அப்பா போன் இங்கேயே தான் இருக்கு, அப்பாவுடைய நண்பரை கூப்பிடுற, நண்பரை கூப்பிட்டோட அவர் சொல்றாரு, அப்படியா 5 மணிக்கு எல்லாம் 1 மணி நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு உங்க அப்பா ஃபேக்டரியில இருந்து இறங்கிட்டாருப்பா, என்னமா நீ கேட்டியா அவனுக்கு வாங்கி கொடுக்கணுமா, ஏதோ பணம் ரெடி பண்ணணும்னு இறங்கினாரு, இன்னுமா வந்து சேரல, 10:00 ஆச்சு 10:30 ஆச்சு 11:00 ஆச்சு. நீ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருப்ப, எந்த நபர் இருக்கும் போது அவருடைய அருமை தெரியலையோ, எந்த நபர் இருக்கும் போது அந்த கத்தல் கத்துச்சோ, எந்த நபர் இருக்கும் போது இவரோட எனக்கு சோறு போடாதீங்க அப்படின்னு சொல்ல தோணுச்சோ, அந்த நபர் 6 மணி நேரமாக வரல அப்படிங்கும் பொழுது உனக்கு அதுக்கப்புறம் ஐபிஎல் மேட்ச் உட்காந்து பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் உன்னுடைய மொபைல்ல யாரையாவது கூப்பிடணும்னு உனக்கு தோணாது, எதுவுமே முடியாது. முதல் முறையாக மனசு என்ன சொல்லும் தெரியுமா, இந்த நபரை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கையில் வந்தால் என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு வாழ்க்கை கேட்கும். ஏன்னா அடிக்கிற காத்துல இலையும் விழும், காயும் விழும், கனியும் விழும், பல நேரங்கள மரமும் சேர்ந்து விழும். அப்போ 11:30 ஆகும்போது வீட்டுக்கு அதை திறகு அங்க கேட்ட யாரோ திறக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா பார்த்தேன்னா அப்பா அந்த சைக்கிளை தள்ளிட்டோம் இல்ல அந்த TVS 50 தள்ளிட்டோம் அப்பா வராரு அப்படின்னோட ஓடி போய் காலையில் நான் கேட்ட பணம் கிடைச்சதா அப்படின்னு கேட்க மாட்டேங்க. அப்பா வட்டியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவர் உள்ள வரும்போது ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நினைப்பீங்க. ஏன்னா அந்த 6 மணி நேரத்துக்குள்ள வாழ்க்கை இப்படியும் தடம் புரளும் அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். மேடம் அப்படியெல்லாம் இல்ல மேடம், நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்க, அப்பவும் எங்க அப்பா கிட்ட பணம் கொண்டு வந்தீங்களான்னு தான் நான் கேட்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய குழந்தையாக நீ இருப்பாயே. ஆனால் ஒரு தாய் தகப்பன்னு 2 பேர் உனக்கு இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதி கூட உனக்கு. அப்போ ஒரு பொருள் கைவசம் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. தாய் மட்டும் இல்ல, தகப்பன் மட்டும் இல்ல, ஆசிரியர்களும் அப்படிதான். உனக்காக 1 மணி நேரம் பாடம் எடுக்கணும்னா 3 மணி நேரம் உட்கார்ந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், 3 மணி நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் என்ன, நீ வகுப்புல அமைதியா உட்கார்ந்து பாடத்தை மட்டுமே கவனிக்க முடியுமா அப்படின்னு பாக்கணும். வீட்டுல சண்டை இல்லாம இருந்திருக்கணுமே, அப்பா ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாக இருந்து அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, வீட்டுல இப்ப பாரு சண்டை இருந்ததுன்னா குழந்தைங்க அதுவும் 15-16 வயசு குழந்தைங்க வெறும் போராட்டத்தை மட்டுமே பார்த்தா வகுப்புல வந்து உங்களால
உங்களால எப்படி பாடத்தை கவனிக்க முடியும்? இந்த பதைபதை போட ஆசிரியர்கள் நீங்க உள்ள வந்த உடனே உங்களுக்கு பாடம் எடுக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமா தோணாது. ஒரு நாளோ இரண்டு நாளோ ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் இன்னைக்கு வரல, அவர் உடம்பு சரியில்லையாம் வரல அப்படின்னா ஏ அப்படின்னு கத்தணும் தோணும், சந்தோஷமாக இருக்கும். கல்லூரிக்கு வரலாம் ஆனா ஆசிரியர் வரலன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இதெல்லாம் தோணும். ஆனா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாட்கள் போக போக இந்த நபர் இல்லைன்னு தெரிய தெரிய பெரிய போர் நடக்கக்கூடிய, போராட்டங்கள் நடக்கக்கூடிய, பெரிய அமக்கலங்கள் நடக்கக்கூடிய நாடுகள்ல இன்டெஃபினட் க்ளோஷர்னு முதல்ல எதை இழுத்து மூடுவாங்க தெரியுமா? பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடுவாங்க. ஒரு நாள் சுவாரஸ்யமா இருக்கும், ரெண்டு நாள் சுவாரஸ்யமா இருக்கும், மூன்று நாள் சுவாரஸ்யமா இருக்கும், மூன்று நாள் மூன்று வாரமாக மாறும், மூன்று வாரம் மூன்று மாதமாக மாறும், மூன்றாவது மாதம் முடியும் போது மறக்காமல் தேர்வு வரும் அப்படிங்கும் பொழுது இந்த குதூகலம் எல்லாம் காணாம போயிடும். உண்மையான புத்திசாலி யாருப்பா? யார் தெரியுமா? உண்மையான புத்திசாலி எந்த பொருள் கிடைக்காம கையில கிடைச்சதோ அந்த பொருளை அந்த நேரம் கொண்டாட தெரிஞ்சவன் மட்டும்தான் புத்திசாலி. கையை விட்டு அது போனதுக்கு அப்புறம் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய இந்த ஐடி கார்டு ஒரு மூன்று வருடம் கழிச்சு உங்க வீட்டு ஆணியில அது மாட்டப்பட்டிருக்கும். இப்ப ஆசிரியரை பாத்தீங்க அப்படின்னா அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு போகக்கூடிய குழந்தைங்க. ஒரு குட் மார்னிங் சார், ஒரு குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை கூட இல்லாதது. ஏன்னா திரைப்படத்துல நடிகர்கள் அப்படி சொல்றதே கிடையாது டீச்சர். ஏன்னா நண்பன் தானே மிகப்பெரிய விஷயம் அப்படித்தானே ஊடகங்கள் காட்டுது. அப்ப ஆசிரியரை பத்தி ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு போகக்கூடிய நீங்க ஒரு மூன்று வருடம் கழிச்சு இந்த கல்லூரிக்கு மறுபடியும் வரும்பொழுது நீங்க கழுத்துல மாட்டிட்டு இருக்க காலேஜுக்குள்ள நுழையும் பொழுதே எங்க உன்னுடைய ஐடி கார்டை காணும், கழுத்துல எடுத்து மாட்டு அப்படின்னு அங்க யாராவது நின்று உங்க கழுத்துல கஷ்டப்படுத்தி உங்க கழுத்துல மாட்டினா இது ஒண்ணு அப்படின்னு நினைச்சு கொள்ளக்கூடிய நீங்களே அது காலாவதி ஆன உடனே அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒரு மூன்று நான்கு வருடத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்திற்காக இங்க கல்லூரிக்குள்ள வரீங்க. வரும்பொழுது இதே ஆசிரியர்கள் அவசர அவசரமா ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்கு ஓடிட்டு இருப்பாங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு. சார் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பாப்பாங்க, ஏன்னா உங்க உருவத்திலயே மாற்றம் வந்திருக்கும். உங்களை எப்படியே பார்த்துட்டு நீ மெக்கானிக்கல் அப்படின்னு, ஆமா சார் ஆமா சார் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல சொல்ல நடந்துட்டே இருப்பாரு. பின்னாலேயே நீ வர வர அவர் சொல்லுவாரு, டே கிளாஸ் இருக்கு கடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியும்னா ஸ்டாஃப் ரூம்ல இருடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது முகம் இத்திரண்டாயிடும். என்ன காரணம்னா இன்னும் ஆசிரியருக்கும் இந்த கல்லூரிக்கும் சம்பந்தம் இருக்கு, உனக்கும் இந்த கல்லூரிக்கும் சம்பந்தம் கிடையாது. எப்போ இங்க இருக்கும் பொழுது இங்க கிடைக்கக்கூடிய பயன்களை உன்னால பயன்படுத்திக்க முடியலையும் உனக்கு வெளியில எந்த விதமான பொறுப்பும் இல்லாம போயிடும். இப்போ உன்னுடைய கல்வியை நான் என்னன்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீட்டுல சொல்லக்கூடிய சூழல் இருக்கணும். ஐயோ தொடங்கிட்டீங்களா, பயங்கர கடிப்பா, எப்ப பாரு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு நபர் இருக்கும் போதே எரிச்சல் வரும். யாருமே கண்டிக்கலன்பே, யாருமே கண்டுக்கலன்பே. நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காதா? இந்த வழியில போகாதேன்னு சொல்ல ஒரு நபர் இருக்க மாட்டாங்களா? ஏன்னா உரிமை இருந்தா மட்டும் தானே சொல்லுவாங்க, எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, என்ன உன்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னா ரோட்ல போற உன்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு, கண்ணா எப்படிடா படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், அம்மா எங்க இருக்க, இது ஏதோ நான் எதுக்கு கேட்க போறேன். இங்க கூப்பிட்ட உடனே எனக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. இந்த தேதியில இந்த கிழமையில இந்த நேரத்துல இந்த மேடையில என்னை நிறுத்தி உங்ககிட்ட பேசுன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக என்னைக்கும் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு மட்டும்தானே இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்க முடியும். அப்ப சொல்லும் பொழுது ரொம்ப எட்டிக்காயா கசக்கும். இல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா இல்ல பிரச்சனையே. இப்ப நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் நான் தொடங்கின போது சொன்ன அதுவே தான். உன்னோட ஒன்றாம் வகுப்பு வந்தவர்கள் கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு தொட்டதில்ல, பத்தாம் வகுப்பு தேர்வு பாஸ் ஆனவங்க இந்த வகுப்புல இருந்ததில்ல. இல்ல இப்ப நீ தேர்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச போது காணாம போனவங்க உங்க வகுப்புல எத்தனையோ பேர், செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் வரும்போது திருமணம் ஆகி போறவங்க எத்தனையோ பேர், மூணு வருஷத்தையும் முடிச்சு இங்கேயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சு போய் உட்கார்ந்தவங்க எத்தனை பேர்னா அவனுக்கு தெரியாது. அப்போ கண்டிப்பா தெய்வம் மிக நல்ல ஒரு பேனாவில திருத்தமா எழுதியிருக்கு. உனக்கு கிடைச்சிருக்க கூடியது என்னன்னு முதல்ல வாங்கிக்க. உங்க சேர்மன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரு பெரிய வருத்தமா சொன்னது எங்க தலைமுறையில எல்லாருக்கும், எனக்கும் அடுத்த தலைமுறை அவர், எங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் உண்டு. எல்லாமே இலவசமா கிடைச்சிருக்கு, எல்லாம் சும்மா கிடைக்குது, அவ்வளவுதான். மலேசியா டெவலப்டு கண்ட்ரி, சிங்கப்பூர் டெவலப்டு கண்ட்ரி, இந்தியா இஸ் டெவலப்பிங் கண்ட்ரி, அவ்வளவுதான். இந்த தொடர் நிகழ்ச்சியில் இருக்கு. வளர்ந்து வரும் நாடுதான் இந்தியா. வளர்ந்த நாடுகள் லிஸ்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கப்பூர் இருக்கு, ஒரு மலேசியா இருக்கு, வளர்ச்சினா என்னன்னு தெரியாத இலங்கை உட்பட எல்லா நாடுகளும் இருக்கு, கனடா இருக்கு, எல்லாம் வளர்ந்த நாடுகள்ல. இந்த வளர்ந்த நாடுகள்ல கூட ஒரு புத்தகத்தை ஒரு தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலவசமா புத்தகங்கள் கொடுத்தாங்கன்னா அந்த புத்தகத்துல கிறுக்க முடியாது, பொன் எழுத்துல நம்ம பேரெல்லாம் எழுத முடியாது, நண்பனும் நாமளும் உங்க அப்படியே குப்பரப்படுத்திட்டு கிளாஸ் எடுக்கும் போது பொம்மை பொம்மையா வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. தேர்வு முடிஞ்ச அன்னைக்கு நம்மளுடைய கதாநாயகர்கள் மாதிரி காரிடார்ல இருந்து அப்படியே கிழிச்சு மேல தூக்கி வச்சு ஓ நல்லா கத்திட்டு ஓட முடியாது.
என்ன காரணம் அப்படின்னா, வளர்ந்த நாடாக இருந்தாலும் ஒரு பொருளை இலவசமா கொடுத்துருக்காங்கன்னா அட்டை போட்டு பத்திரமாக வச்சு தேர்வு முடிஞ்ச கடைசி நாள் அன்னைக்கு திரும்பி அந்த புத்தகங்கள் அந்த பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரியினுடைய முதல்வர் கையில ஒப்படைக்கப்படணும். என்ன காரணம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த புத்தகம் போகும். சிலபஸ் மாறுற வரைக்கும் வளர்ந்த நாடுகள்ல கூட இலவசமா ஒரு பொருள் கொடுக்கப்படும் போது அந்த பொருளை பத்திரமாக திருப்பி கொடுக்கணும். அந்த புத்தகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, ஏதோ ரேஷன் கார்டு தொலைஞ்சு போனா எவ்வளவு பெரிய ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுக்க வேண்டி வருமோ, அந்த மாதிரி கல்வி இயக்குனர் அகத்துக்கு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்து இன்னொரு புத்தகத்தை திருப்பி வாங்கணும்.